புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். மத்திய புலனாய்வுத்துறை இன்றைக்கு விசாரணை செய்திருக்கிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து ஒரே கேள்வியை கேட்கின்றோம். உங்கள் கட்சியிலே பொறுப்பாக பொறுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் 2010 குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், 2018 குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், 2020 பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது, 2022 குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு குற்றங்கள் இருந்ததற்கு பின்னாலும் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கடத்தல் புள்ளியை, மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்திய புள்ளியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பொறுப்பான மாவட்ட பதவியிலே இந்த அரசு வைத்தது ஏன் என்ற கேள்வியை இன்றைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களை தேடி மருத்துவம் என்று கூறி மக்களை தேடி போதைப் பொருளையும், இல்லம் தேடி கல்வி என்று கூறி இல்லம் தேடி கஞ்சாவையும் விற்பனை செய்து வரும் விடியாதிமுக ஆட்சிக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கண்டனங்களை தெரிவித்தார். கள்ளச்சாராயம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே டூப்ளிகேட், இங்கே டாஸ்மார்க் நிறுவனத்தில் டூப்ளிகேட் சரக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றதெல்லாம் தொடர்ந்து அதிமுக குரல் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு காதிலே விழவில்லை, அதிமுக ஆட்சியிலே கொடுக்க தாலிக்கு தங்கம் இல்லை, தாலிக்கு தக்காளி இல்லை, தாலிக்கு தங்கமும் இல்லை, தாலிக்கு தக்காளி இல்லை, மடியிலே தவழ்ந்த மடிக்கணினி இல்லை, மடியிலே தவழ்வதற்கு கஞ்சா இருக்கிறது. வீடு தேடி மருத்துவம் என்று சொன்னார்கள், மக்களை தேடி மருத்துவம் என்று சொன்னார்கள், மக்களை தேடி போதைப் பொருள் இருந்து கொண்டிருக்கிறது, இல்லம் தேடி கல்வி என்று சொன்னார்கள், இல்லம் தேடி கஞ்சா இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டாமா? எண்ணி பார்க்க வேண்டாமா?